கலண்டர் மாதங்கள் பிறந்தது எப்படி? கேலண்டரை கண்டுபிடித்தது யார்? கிரேக்கர்கள் தான் முதல் முதலில் கேலண்டர்களை உருவாக்கினர். அவர்களிடமிருந்து ரோமானியர்கள் இதை கற்றுக்கொண்டனர். ஆரம்ப காலத்தில் இன்றுள்ள ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் இல்லை. மார்ச் முதல் டிசம்பர் வரையான 10 மாதங்களும் 304 நாட்களுமே இருந்தன. கிமு 700 ரோமானிய மன்னர் நூமா பாம்பிலியஸ் ஜனவரி பிப்ரவரி மாதங்களை சேர்த்து 12 மாதங்களாக்கினார். ஆனால் இந்த 2 மாதங்களும் ஆண்டின் கடைசி 2 மாதங்களாக இருந்தன. கிமு 46 ஜூலியஸ் சீசர் சில திருத்தங்கள் செய்து ஜனவரி பிப்ரவரியை ஆண்டின் முதல் 2 மாதங்களாக்கினார். இதற்கு ஜூலியன் கேலண்டர் என்று பெயர் சூட்டப்பட்டது. மாதங்களின் பெயர் காரணம். ஜனவரி, ஜெனஸ் என்ற ரோமானிய கடவுளின் பெயரால் இந்த மாதம் அமைந்தது. இவருக்கு கடந்த காலம் எதிர்காலத்தை குறிக்கும் 2 தலைகள் இருந்தன. பிப்ரவரி, ரோமானியர்கள் இந்த மாதத்தின் 15 நாளை புனிதமாக கருதி பெப்ருய என்று பெயரிட்டனர். இதற்கு தூய்மை செய்து கொள்ளுதல் என்று பொருள். அதை குறிக்கும் வகையில் ஃபெப்ருரியவஸ் என்று பெயரிட்டனர். இதுவே பிப்ரவரி என மாறியது. மார்ச், ரோமானிய போர்க்கடவுள் மற்றும் விவசாய கடவுளின் பெயர் மார்ஸ். ஈட்டி கேடயத்துடன் காட்சியளிக்கும் இவரது பெயரால் தோன்றியது மார்ச். ஏப்ரல், ஏபிரைர் என்ற லத்தீன் சொல்லுக்கு திறந்து விடு என பொருள். ஆண்டின் செழிப்புக்கு வழிபிறக்கும் மாதம் என்பதால் இந்த சொல்லில் இருந்து ஏப்ரல் மாதம் தோன்றியது. மே, உலகத்தை சுமக்கும் அட்லஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவரது மகள் மயா என்ற தேவதை. மயாவின் பெயரில் தோன்றிய மாதம் மே மாதம். ஜூன், ஜூனோ என்னும் தேவதையை இளமையின் சின்னமாக ரோமானியர்கள் வழிபட்டனர். இந்த பெயரால் வந்ததுதான் ஜூன். ஜூலை, ஆரம்ப காலத்தில் இது 5வது மாதமாக இருந்தது. 5 குவிண்டஸ் என்பர். மார்க் ஆண்டனி இந்த பெயரை மாற்றி ஜூலியஸ் சீசரின் பெயரால் ஜூலி என்று பெயர் சூட்டினார். 19 நூற்றாண்டு முதல் ஜூலை என்றானது. ஆகஸ்ட், ஆரம்பத்தில் இது 6வது மாதமாக இருந்தது. 6 என்ற எண்ணை செக்ஸ்டிலிஸ் என்று கிரேக்க மொழியில் அழைத்தனர். ஜூலியஸ் சீசர் இதை 8வது மாதமாக்கிய பிறகு ரோமானியர்கள் தங்கள் மன்னரான அகஸ்டஸை பெருமைப்படுத்தும் விதத்தில் அகஸ்டஸ் என பெயரிட்டனர். அதுவே ஆகஸ்ட் என மாறியது. செப்டம்பர், மார்ச் முதல் மாதமாக இருந்த காலத்தில் செப்டம்பர் 7வது மாதமாக இருந்தது. 7 என்ற எண்ணை ரோமானிய மொழியில் செப்டம் என்று அழைத்தனர். ஆனால் புதிய அமைப்பின்படி 9 மாதமாக மாறிவிட்டாலும் கூட பழைய பெயரே நிலைத்துவிட்டது. அக்டோபர், அக்டோ என்றால் 8. ஆரம்பத்தில் 8வது மாதமாக அக்டோபர் இருந்தது. இதுவும் பெயர் மாற்றம் செய்யப்படாமல் 10வது மாதமாகிவிட்டது. நவம்பர், நவம் என்றால் 9. 9 மாதமாக ஆரம்பத்தில் இதை கணித்தனர். 11 மாதமாக மாறிய பிறகும் பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. டிசம்பர், டிசம் என்றால் 10. 10 மாதமாக இருந்த டிசம்பர் 12 மாதமான பிறகும் பெயர் மாற்றப்படாமல் பழைய பெயரிலேயே அழைக்கப்பட்டது. இதுவே நம் காலண்டர்கள் உருவான வரலாறு.